வணக்கம். இது பரபரப்பு மீடியாவின் இரவு 8 மணி ஐஎஸ்டி நிறசெய்தி தொகுப்பு. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இரானிய அசர்பைஜான் எல்லையில் பதட்டம் தொடர்கிறது. நாளை துருக்கி பாதுகாப்பு அமைச்சரை சந்திக்கும் சார் அசர்பைஜான் பாதுகாப்பு அமைச்சர். சிரியாவிலிருந்து ரஷ்ய மற்றும் இரானிய இராணுவங்கள் தெரித்து ஓட போகின்றன என்கின்றது துருக்கி ஆதரவு ஊடகம். சீனாவின் எச்சரிக்கையை 2வது தடவையும் அலட்சியப்படுத்துகின்றது பிரிட்டிஷ் கடற்படை. இனி நமது இரவு செய்தி தொகுப்பின் விரிவான செய்திகளை பார்க்கலாம். இரானுக்கும் அசர்பைஜானுக்கும் இடையிலான எல்லைப்பகுதியில் இருதரப்பு இராணுவமும் நிறுத்தப்பட்டு பதட்ட நிலை ஏற்பட்டுள்ளது பற்றி நாம் ஏற்கனவே கூறியிருந்தோம். அந்த எல்லையில் இரானிய இராணுவத்தின் பலத்திற்கு அசர்பைஜான் இராணுவத்தால் ஈடுகொடுக்க முடியாது என்றும் தெரிவித்திருந்தோம். அசர்பைஜானுக்கு துருக்கி உதவிக்கு வர வேண்டும் எனவும் நாம் கூறியிருந்தோம். நாளை செவ்வாய்க்கிழமை அக்டோபர் 5ஆம் தேதி அசர்பைஜான் பாதுகாப்பு அமைச்சர் ஜென்ரல் சாஹிர் ஹசினோவ் துருக்கி பாதுகாப்பு அமைச்சர் குலூசி அகாரை சந்திக்கின்றார். அப்படி ஒரு சந்திப்பு நடக்க போகின்றது என்பதால் தானோ என்னவோ இரானிய எல்லைக்கு அருகே வெளிநாட்டு இராணுவம் வரக்கூடாது என இரானிய சுப்ரீம் லீடர் அயத்துல்லா அலி கமேனி இன்று எச்சரித்திருந்தார். அதாவது இந்த இருதரப்பு பாதுகாப்பு அமைச்சர்களின் சந்திப்பின் போது துருக்கி இராணுவம் அசர்பைஜான் எல்லைக்கு செல்வது பற்றி முடிவு எடுக்கப்படலாம் என இரான் நினைக்கின்றது என எடுத்துக்கொள்ளலாம். நாளை அந்த சந்திப்பு துருக்கியின் அங்காரா நகரில் நடக்கும் என கூறப்பட்டுள்ளது. அந்த சந்திப்பில் துருக்கி இராணுவம் அசர்பைஜான் எல்லைக்கு செல்வது பற்றி முடிவு எடுக்கப்படுமா என்பது நாளை தெரிந்துவிடலாம். இரு நாடுகளுக்கும் இடையே உள்ள எல்லைப்பகுதியில் நேற்றிரவு அல்லது இன்று அதிகாலை நடந்த சம்பவம் ஒன்று பற்றி இப்போது தகவல் வெளியாகியுள்ளது. இந்த தகவலின்படி அந்த எல்லைப்பகுதியில் ஒரு ஹெலிகாப்டர் தாக்குதல் நடத்தியது. இதில் சம்பந்தப்பட்ட ஹெலிகாப்டர் AH-1 சூப்பர் கோப்ரா ரகத்திலான தாக்குதல் ஹெலிகாப்டர். இந்த ஹெலிகாப்டர் தாக்குதல் நடத்தியதில் 3 பேர் பலியானார்கள், 2 பேர் படுகாயமடைந்தார்கள். இந்த 5 பேரும் இரானிய இராணுவத்தை சேர்ந்தவர்கள். அதே நேரத்தில் அந்த பிராந்தியத்தில் AH-1 சூப்பர் கோப்ரா ஹெலிகாப்டரை இயக்கும் ஒரே ஒரு நாடு இரான் தான். இரானிய விமானப்படையால் இயக்கப்பட்ட ஹெலிகாப்டர் தமது ஆட்கள் மேல் தாக்குதல் நடத்தியுள்ளது. இது பற்றி இராணுவ வட்டாரங்களில் கூறப்படும் தகவல் என்னவென்றால் இந்த தாக்குதல் இரானிய எல்லைக்குள் தான் நடந்தது. அந்த ஹெலிகாப்டரை செலுத்திய விமானிகள் அசர்பைஜான் இராணுவத்தின் ஆட்கள் தமது எல்லைக்குள் ஊடுருவி விட்டார்கள் என்று நினைத்து தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் தாக்குதல் நடத்திய இடத்தில் இருந்தவர்கள் இரானிய இராணுவத்தின் ஆட்கள் தான். அதாவது தவறுதலாக நடந்துவிட்ட தாக்குதல். களமுனைகளில் இரவு நேரங்களில் இப்படியான தவறுகள் நடப்பது சகஜம்தான். சிரியாவில் துருக்கி இராணுவம் மற்றும் துருக்கி ஆதரவு இயக்கம் மீது சிரிய ரஷ்ய மற்றும் இரானிய இராணுவங்கள் தாக்குதல் நடத்தியது பற்றி பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் நாம் ஏற்கனவே சில காணொளிகளை வெளியிட்டிருந்தோம். தொடர்ந்து தாக்குதல்கள் நடந்தாலும் துருக்கி இராணுவம் சிரியாவை விட்டு வெளியேறாமல் தொடர்ந்தும் அங்கேயே உள்ளது. அவர்களது திட்டம்தான் என்ன? அவர்களால் அங்கு நிஜமாகவே ஜெயிக்க முடியுமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. இந்த கேள்விக்கு பதில் கொடுப்பது போல துருக்கி ஆதரவு இயக்கம் ஒன்றால் நடத்தப்படும் ஊடகம் ஒன்றில் இன்று ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. அந்த தகவலின்படி 10 ஏவுகணைகள் சிரியாவில் ஏவப்பட்டால் எல்லாமே தலைகீழாக மாறிவிடும் என்று கூறப்பட்டுள்ளது. அதில் அவர்கள் 10 ஏவுகணைகளை அலிப்போ, நுபுல், ஜஹ்ரா பிராந்தியங்களை நோக்கி ஏவினால் போதுமானது, ரஷ்யாவும் இரானும் சிரியாவை விட்டு பறந்தோடி விடுவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. அப்படி நிலைமையை தலைகீழாக மாற்றக்கூடிய அந்த 10 ஏவுகணைகளும் எண்ணரக ஏவுகணைகள் என துருக்கி ஆதரவு ஊடகத்தில் தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் சில தினங்களுக்கு முன் சிரிய அரசு ஊடகம் சானா வெளியிட்ட ஒரு தகவல் இவர்கள் கூறுவதோடு ஓரளவுக்கு பொருந்தி போகின்றது. அந்த தகவல் என்னவென்றால் துருக்கி இராணுவம் வித்தியாசமான சில ஏவுகணைகளை துருக்கி ஆதரவு இயக்கங்களுக்கு கொடுத்துள்ளது. வளமைக்கு மாறான அந்த ஏவுகணைகளின் வெடிப்பு முனையில் நச்சுப் பொருட்கள் கலந்திருக்கலாம் என்பதுதான் சிரிய அரசு ஊடகம் சானா வெளியிட்ட தகவல். இங்கு மற்றொரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். சிரியாவில் ரசாயன ஆயுதங்களை சிரிய இராணுவம் பயன்படுத்தியது என ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டு உண்டு. இப்போது சிரியாவில் துருக்கி நச்சுப் பொருட்களை கொண்ட ஏவுகணைகளை பயன்படுத்த திட்டமிடுகின்றது என்று கூறுகின்றது. சிரிய அரசு ஊடகம் சானா கூறுவதில் உண்மை இருக்கலாம். ஏனென்றால் உளவு வட்டார தகவலில் கூறும் விஷயங்களிலிருந்து துருக்கி இராணுவம் சில ஏவுகணைகளை 2 தினங்களுக்கு முன் துருக்கி எல்லையை கடந்து சிரியாவுக்குள் கொண்டு சென்றார்கள். சிரியாவில்
அல் ஷுகூர் பகுதியில் உள்ள துருக்கி ஆதரவு இயக்கம் ஒன்றிற்கு அந்த ஏவுகணைகள் கொடுக்கப்பட்டன. அந்த இயக்கத்தின் பெயர் டர்கிஸ்தான் இஸ்லாமிய இயக்கம். அதன்பின் அவர்கள் சில ஏவுகணைகளை தாம் வைத்து கொண்டு மீதி ஏவுகணைகளை ஜபல் அல் ஜாவியா என்ற இடத்திற்கு கொண்டு சென்று ஜபாட் அல் நுஸ்ரா இயக்கத்திடம் கொடுத்ததாக கூறப்படுகிறது. துருக்கி ஆதரவு ஊடகம் 10 ஏவுகணைகள் என்று கூறுவது பெரும்பாலும் இந்த ஏவுகணைகளாகத்தான் இருக்க வேண்டும். அவர்கள் இவ்வளவு வெளிப்படையாக இதை தெரிவிக்கும் போது சிரியாவும் ரஷ்யாவும் ஈரானும் சும்மா வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள். அவர்களும் இதற்கு ஏற்றபடி சில ஏற்பாடுகளை செய்திருப்பார்கள். துருக்கி ஆதரவு ஊடகம் கூறியுள்ள ஏவுகணை ஏவல்கள் இன்னமும் நடைபெறவில்லை. அந்த 10 ஏவுகணைகளும் ஆவப்படட்டும். அதன்பின் அவர்கள் கூறியது போல ரஷ்யாவும் ஈரானும் சிரியாவை விட்டு பறந்தோடுகின்றார்களா பார்க்கலாம். பிரிட்டிஷ் விமானம் தாங்கி கப்பல் HMS குயின் எலிசபெத் அதன் துணை கப்பல்களுடன் தென்சீன கடலுக்குள் 2வது தடவையாக வந்துள்ளன. பிரிட்டிஷ் விமானம் தாங்கி கப்பல் முதல் தடவையாக தென்சீன கடலுக்குள் வருவதற்கு முன்பு இந்த கடல் பகுதிக்கு பிரிட்டிஷ் கடற்படையின் கப்பல்கள் வரக்கூடாது என சீனா எச்சரிக்கை செய்தது. தென்சீன கடலுக்கு வந்தால் மோசமான விளைவுகளை எதிர்நோக்க வேண்டி இருக்கும் எனவும் அந்த எச்சரிக்கையில் கூறப்பட்டது. அந்த எச்சரிக்கையை அலட்சியப்படுத்தியது பிரிட்டிஷ் கடற்படை. முதலாவது தடவை தென்சீன கடலுக்கு சென்ற பிரிட்டிஷ் கப்பலுக்கு சீனா எச்சரித்தது போல மோசமான விளைவுகள் ஏதும் ஏற்படவில்லை. தென்சீன கடலில் பயணித்த அந்த கப்பல் தமது துணை கப்பல்களுடன் ஜப்பானிய கடலுக்கு சென்று ஜப்பானுக்கு சென்று விட்டது. பிரிட்டிஷ் கப்பல்கள் தென்சீன கடலில் இருந்து ஜப்பானிய கடலுக்குள் சென்ற நேரத்தில் சீன அரசு ஊடகம் குளோபல் டைம்ஸ் ஒரு கட்டுரை வெளியிட்டது. அந்த கட்டுரையில் பிரிட்டிஷ் கடற்படையின் கப்பல்கள் பிரிட்டன் இன்னமும் பழைய காலனித்துவ நாட்களில் இருப்பதாக நினைத்து கொண்டு தென்சீன கடலுக்குள் வந்துள்ளன. இது பழைய நாட்கள் அல்ல. சீன கடற்படை இப்போது தாக்குதல் தயார் நிலையில் உள்ளது. இம்முறை சீன கடற்படை பிரிட்டிஷ் கப்பல்களை எதுவும் செய்யாமல் போக விட்டுள்ளது. ஆனால் மற்றொரு தடவை பிரிட்டிஷ் கப்பல்கள் தென்சீன கடலுக்கு வந்தால் சூழ்நிலை இப்போது இருப்பது போல இருக்காது என்று எழுதியிருந்தது. பிரிட்டனில் இருந்து புறப்பட்ட பிரிட்டிஷ் கப்பல்கள் இந்திய கடலை கடந்து தென்சீன கடலூடாக பயணித்து தென்சீன கடலை கடந்து ஜப்பானிய கடலுக்கு போகும் நேரத்தில் இப்படி கூறியிருந்தது குளோபல் டைம்ஸ். தென்சீன கடலுக்கு பிரிட்டிஷ் கப்பல் 2வது தடவை வந்தால் சீன கடற்படை சும்மா விட்டுவிடாது என்று எச்சரித்தது குளோபல் டைம்ஸ். ஜப்பானிய கடலுக்கு சென்ற பிரிட்டிஷ் கப்பல்கள் திரும்பவும் பிரிட்டனுக்கு செல்லும் போது மீண்டும் தென்சீன கடலை கடந்துதான் போக வேண்டும் என்பதை குளோபல் டைம்ஸ் கவனத்தில் எடுக்காமல் விட்டுவிட்டது. பிரிட்டிஷ் கப்பல்கள் இதோ இப்போது 2வது தடவையாக தென்சீன கடலுக்குள் வந்துள்ளன. குளோபல் டைம்ஸ் சொன்ன தாக்குதல் தயார் நிலையில் உள்ள சீன கடற்படை இப்போது என்ன செய்ய போகின்றது பார்க்கலாம். அதேபோல பிரிட்டிஷ் கப்பல்கள் தென்சீன கடலை கடந்து சென்ற பின் குளோபல் டைம்ஸில் மற்றொரு கட்டுரை வெளியாகலாம். 3வது தடவை பிரிட்டிஷ் கப்பல் வந்தால் நம்ம வீரர்கள் சும்மா இருக்க மாட்டார்கள், சொரூபத்தை காட்டுவார்கள் என குளோபல் டைம்ஸ் மற்றொரு எச்சரிக்கையை வெளியிடலாம். சீன அரசு பேசாமல் மற்றொரு பத்திரிகையை ஆரம்பித்து அதற்கு எச்சரிக்கை என்று பெயர் வைக்கலாம். நீங்கள் பார்த்தது பரபரப்பு மீடியாவின் 8 IST நேர செய்தி தொகுப்பு. எமது அடுத்த செய்தி தொகுப்பு நாளை காலை 6 IST நேரத்தில் பதிவேற்றம் செய்யப்படும். மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.